ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கு காலிஃப்ளவர் 65 கோபி 65 எப்படி செய்கிறான்னு காட்ட போகிறேன். அதுக்கு நான் இப்போ இதில் அரை கிலோ காலிஃப்ளவர் சின்ன சின்னனாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே ஓகே. இதை நான் ஒரு 5 மினிட்ஸ் ஹாட் வாட்டர் விட்டு 5 மினிட்ஸ் ஹாட் வாட்டர் விட்டு மூடி ஒருக்கா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ண போகிறேன். ஓகே. மைதாமா நான் இதால் 1/2 கப் மைதாமா எடுத்துருக்கேன். மைதாமா ஆட் பண்ணுறேன். வெள்ளை அரிசிமா 1/2 கப். கார்ன்ஃப்ளா இதில் 1/4 கப் எடுக்கிறேன். ஓகே. மைதாமா வெள்ளை அரிசிமா 1/2 கப், கார்ன்ஃப்ளா 1/4. ஓகே. இப்போ இதுக்கு நான் ஸ்பைசஸ் போடுறேன். 10 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரக பவுடர். ஓகே, அதை ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1 டீஸ்பூன் பப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் பவுடர் போட ஒரு உள்ளுக்க நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் ஒன்று இருக்கும். அரிசி வெள்ளை அரிசிமா போட்டபடியாக வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளுக்க அந்த பேக்கிங் பவுடர் ஒரு சாஃப்ட்னஸாக கொடுக்கும். அதுக்காக பேக்கிங் பவுடர் அது ஆப்ஷனல், உங்களை விருப்பம் இல்லாட்டி போட தேவையில்லை. இப்போ நான் இந்த ஓகே இப்போ கொதிச்சு கொண்டிருக்குது. நான் அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு ட்ரைன் பண்ணி எடுக்க போகிறேன். காலிஃப்ளவரை ட்ரைன் பண்ணி எடுக்கிறேன். ட்ரைன் பண்ணி ஒருக்கா கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ இந்த மிக்ஸி இருக்கா வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, இதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கணக்க விடக்கூடாது குழச்சி எடுக்கிறேன். ஒரு பேஸ்ட் டைப்புக்கு எடுக்கிறேன். குழஞ்சிக்குள்ள இந்த டைப்பில் நான் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குழச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் ஓகே இந்த டைம் நான் பேனை ஹீட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆயில் ஆட் பண்ணுறேன். பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ இந்த காலிஃப்ளவரை இந்த பேஸ்ட்டில் போட்டு ஒரு சின்ன கோட்டிங் கொடுக்குறேன். கோட்டிங்கை கொடுத்துட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன். வெரி ஈஸி இது செய்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு காலிஃப்ளவர் சாப்பிடாட்டி இப்படி செய்து கொடுத்தா அவ ஹாப்பியாக சாப்பிடுவீனா. பார்த்தீங்கன்னா வடிவாக பொறிஞ்சு கொண்டு இருக்குது. ஒரு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் வரையும் விட வேணும். ஓகே, இப்போ பொரிஞ்சிட்டது. நான் இப்போ இனி எடுக்க போகிறேன். கோபி 65 ரெடி. இது வெரி ஈஸி ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. நைஸ்லி பார்த்தீங்கன்னா நைஸ்லி குக் பண்ணப்பட்டு இருக்குது. உள்ளுக்கே எல்லாம் நைஸ்லி குக் பண்ணி சைடெல்லாம் நைஸாக பொரிஞ்சிருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ, பாய்.